காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு பேர் போன நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு பிளேயர் தான் சச்சின் டெண்டுல்கர். இப்போ அவரை பத்தி இன்டர்நெட்ல ரொம்ப வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் சலூன்ல போய் அவர் ஷேவ் பண்ணிருக்காரு. இந்த ஒரு விஷயம் இன்டர்நெட்ல அதிகமா ஷேர் பண்ணப்படுது. உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஒருவர் சலூன் கடை வச்சு நடத்திட்டு வந்திருக்காரு. அவரோட எதிர்பாராத மரணத்துக்கு அப்புறம் அவரோட ரெண்டு மகள்களும் இந்த சலூன் பிசினஸ் எடுத்து நடத்திட்டு வராங்க. தந்தையோட இறப்புக்கு அப்புறம் ஜோதி நேஹா அப்படின்னு இவங்களோட ரெண்டு மகளுமே முறையான பயிற்சி பெற்று இந்த சலூன் பிசினஸ் நடத்திட்டு வந்தாங்க. இது குறித்த செய்தியும் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பேசப்பட்டு இருந்தது. இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சச்சின் டெண்டுல்கர் அந்த ரெண்டு பெண்களையுமே ஊக்குவிக்கிற வகையில அவங்கள நேரா சந்திச்சு தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம சச்சின் டெண்டுல்கரும் அதே கடையில ஷேவிங்கும் பண்ணிருக்காரு. மேலும் அதை போட்டோ எடுத்து தன்னோட சோசியல் மீடியா சைட்ல போஸ்ட் பண்ணிருக்காரு. இந்த ஒரு போட்டோ தான் இப்போ சோசியல் மீடியா சைட்ல அதிகமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ ஐபிஎல் தொடரோட 53rd போட்டி டெல்லியில நடந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த போட்டியில பாத்தீங்கன்னா ஏற்கனவே பிளே ஆஃப்க்கு ரெடியான டெல்லி டீமும் அண்ட் அவங்களோட ராஜஸ்தான் டீமும் தான் விளையாடிட்டு இருக்காங்க. டாஸ் வின் பண்ணக்கு அப்புறம் ராஜஸ்தான் டீம் வந்து பேட்டிங்கை சூஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் பாயிண்ட்ஸ் டேபிள்ல செகண்ட் பிளேஸ பிடிச்சு நேரடியா ஃபைனலுக்கு போனோம், இன்னைக்கு விளையாடுற மேட்சை வந்து வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு டெல்லி டீமும் விளையாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட்டியில ஜெயிச்சா மட்டும் தான் பிளே ஆஃப்க்கு போக முடியும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல ராஜஸ்தான் விளையாடுறாங்க. இந்த மேட்சை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வாழ்வா சாவா அப்படின்ற நிலைதான். சோ நிச்சயமா இன்னைக்கான மேட்ச் வந்து கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் குறையாத அளவுல தான் இருக்கும். இந்த மேட்ச்ல வின் பண்ற டீமை வச்சுதான் அடுத்து எந்த டீம் வந்து பிளே ஆஃப்க்கு போக போகுது, எந்த டீம் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல முன்ன வரப்போகுது அப்படின்ற நிறைய விஷயங்கள் இன்னைக்கான மேட்ச்ல முடிவாக போகுது. சோ ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே கெஸ் பண்ண முடியாத அளவுல தான் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். லாஸ்ட் மினிட் ஓவர்ல கூட நடக்காத மேஜிக்கே இல்லைன்னு சொல்லலாம். சோ இன்னைக்கான மேட்ச் ஐபிஎல் ஃபேன்ஸ்க்கு முக்கியமான ஒரு மேட்ச்னு சொல்லலாம்.